இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு கண்டிஷன், நான் போடுறது என்ன பண்ணுறது, 10 பேருக்காக கொடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக அவ்வளோ மேட்ரு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு இவ்வளோ நான் எதையும் கம்பேர் பண்ணிக்க விரும்பல யாரோடையும், அத்தனை ஒரு ஆசையாக நான் கொடுக்குறேன், உங்களால் ஒரு 10 பேருக்கு அனுப்ப முடியலையா கண்ணுங்களா? ஐ ரெடி டு டூ திஸ், ஓகே, இட்ஸ் மை ஆர்டர். ஓகே, நவ் டுடே ஐ அம் கோயிங் டு டெல் யூ அபவுட் ஒரு பெரிய ஏஞ்சல் நம்பர், 7-8-1 மகிமை, 7-8-1 எனது மகிமை. இப்போ பேசுவோம் 7-8-1. உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்களும் மிகுதியாக இருக்குது. நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறனா என்னென்னா, இப்போ எதை பார்த்தாலும் நமக்கு இது நடக்குது, ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிலாம் நினைக்க தோணும், அதெல்லாம் வராது. 7-8 அப்படி நினச்சிட்டிங்கன்னா அது உள்ளே போய் அது உங்களுக்கு என்ன சப்கான்சியஸாக ஆக்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஒன்லி அடிப்பை, நொறுக்குவை, ஜெயிப்பை, அவ்வளோதான், கும் 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 அது நடக்கும். புரிஞ்சிச்சா? அடுத்தது 7-8 என்பது என்னென்னா, 7 அதிர்வுகள் என் 8 ஆற்றல்கள், அதுபோக 1 பண்புகள். பார்த்துக்கோங்க என்னென்னு, ஒன்று வந்து அதிர்வு, இன்னொன்று ஆற்றல், இன்னொன்று வந்து பண்பு, இந்த 3 அடங்குது. சரி, என் 7 என்னது? சுயமாற்றம், சுய மற்றும் மற்றவர்களை புரிஞ்சுக்கிறது, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் யாராவது வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன், இது நீங்கள் சரியில்லை ஆளு, டல்லு இல்லை, நம்ம டல்லை இது பண்ணிக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா? சரி, அவங்கள சரி பண்ணிக்க விட்டுருவோம் அப்படின்னு தோணும். 7 வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. இன்னொன்று, யூ கேனாட் ஜட்ஜ் 7, அது ஒன்று நான் உங்களுக்கு ஒத்துக்கிறேன். 7 வந்து அறமுடாமல் வேலை செய்யும், அது மறந்துடாதீங்க. அதனால் 4 பேரும் சேர்க்கவே வேண்டாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது 8, அதாவது கொடுத்து பெறுதல், மிகுதியாக வெளிப்படுத்துதல், பணம் மற்றும் வணிக அறிவாளர்கள், தன்னம்பிக்கை மற்றும் ஒரு தனிப்பட்ட அதிகாரங்கள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 நம்பர். இப்போ எல்லா நம்பருக்கும் 1000 ஓட்டு பவர்னா, 8 நம்பருக்கு 10000 ஓட்ஸ் பவர். ஒரு நல்ல நுண்ணறிவாக இருப்பாங்க, எங்கே போனாலும் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க, ஒரு நல்ல நுண்ணறிவு இருக்கும் 8 நம்பருக்கு. 8 நம்பர் இருந்தால நீங்கள் நல்லா கொண்டு போனீங்கன்னா அவங்க உலக ஃபேமஸ் ஆவாங்க, டவுட்டே கிடையாது. MGR அந்த மாதிரி 8 நம்பர், அந்த 8 நம்பர்னால் டேங்குன்னு தூக்கும். புரிஞ்சிச்சா? அட் த சேம் டைம் 8 நம்பர் ஒன்றுமே இல்லாத நிறைய பேரை பார்க்கலாம். த வே தி நம்ம அதை கொண்டு போகிறதா இருக்குது 8 நம்பரை. என்கிட்ட 8 நம்பருக்கு நான் பெருசாக உண்மையை நினச்சிங்கன்னா கட்டாயம் சத்தியப்பிரமாணம் நல்லா இருக்கு. அடுத்தது என் 8 வந்து எல்லாமே கர்மாவோட தொடர்புடையது, அது கர்மாவோட தொடர்புடையதுன்னு மறந்துடக்கூடாது. சரி, 1 நம்பர் என்ன பண்ணும்? உத்வேகம் மற்றும் உள்ளுணர்வு. உள்ளுணர்வுல என்ன? உள்ளுணர்வு எண்ணிக்கை, அதாவது என்ன சொல்கிறேன்னா, 1 வந்து எப்பவுமே டொமினேட்டிவ், இட் வில் டிசைட், இது வந்து டிசைட் பண்ணிட்டு இதுதான் இதெல்லாம் நடக்கும், அதை பற்றி இல்லை, கொஞ்சம் அசைஞ்சுக்காது. நம்ம ஒரு எண்ணத்தை எடுத்துட்டோம்னா இது செய்யலாமா வேண்டாமா டுமா டமா மாமா மாமா கிடையாது, அங்கே அங்கே டாக் டாக் அடிக்கிறதுக்கு 1. இன்னொரு 1 வந்து தலைமை, தலைமை முன்னேற்றம், முன்னோக்கி போகிறதுக்கெல்லாம் வந்து 1. அடுத்தது 7-8-1 அவர் தேவதூதர்கள் அப்படிங்கிறாங்க ஏஞ்சலன். இந்த 7-8-1 இருக்கவங்க வந்து தேவதூதர்கள். அந்த ஏங்க 7 இதுக்கு முக்கியமாக எதுக்காக 7 அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ல வரேன். உங்கள் பொருள் மற்றும் பண தேவதைகள் பூர்வமாக பூர்த்தி செய்து கொடுப்பவர்கள் யாருன்னா 7-8-1 ஏஞ்சல்கள். அடுத்தது என் 7-8-1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7+8+1 16, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 அதை கொட்டிங்கன்னா, எப்போவுமே எந்த நம்பரையும் நியூமெரிக்கலாக ஒரே நம்பர் கொண்டு வரணும், அந்த 1-9 தான் கொண்டாடணும், சிலது 1-8 வரைக்கும் தான். புரிஞ்சிச்சா? 2 சிஸ்டர் இருக்குது. இப்போ இந்த 7 நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நம்பர் வந்து கேது, புரிஞ்சுதா? 4 வந்து ராகு, அதனால தான் 4-7 ராகும் கேதும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அதனால தான். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் 7 வந்து என்னது, ஒரு மனுஷன் இருந்தால் நிதானம் இல்லை, அவங்க ஒரு குடும்ப பொறுப்பு அதெல்லாம் இருப்பாங்க, ஆனாலும் கொஞ்சம் மறைமுகமாக இருப்பாங்க. ஏஞ்சல் வந்து 7-8-1 கூட அன்பு பாராட்டு தொடர்புடையது, அன்புக்கு தொடர்புடையது இருந்தால் 7-8-1 அது மண்ணு. அப்போ 7-8-1 பிரதானமான தூதன் காசியன், இந்த காசியனுடைய தொடர்புடையது, காசியன்கிறது ஆர்க் ஏஞ்சல், ஏஞ்சல் காசியனோட தொடர்புடையது.
அப்ப இந்த கேஷ் அண்ட் ஏஞ்சல் வந்து யாராவது 7, 8, 1 எழுதுறாங்களோ அவங்களால அது கிடைக்கும். இப்ப இந்த கிரகம் எது டாமினேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 1, 8, 8, 8, 16, 7 அந்த ஏழை போட்டி அது ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்கு. ஸோ இங்க சனி தான் பிரதான கிரகம். புரிஞ்சா? வாரத்தின் நாள் வந்து சனிக்கிழமை, நிறம் கருப்பு. கிறிஸ்டல் வந்து பிளாக் டூர்மலின். பிளாக் டூர்மலின் உங்களுக்கு விளக்கு, பிரமிடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஞ்சல், அதுக்கப்புறம் வந்து டபுள், இதெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஒரு மந்த்ரா இருக்கு. இந்த மந்த்ரா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓம் வசுதாரே ஸ்வாஹா அப்படிங்கிறதான் மந்த்ரா. ஓம் வசுதாரே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை இந்த ஆளுக்கு பாருங்கள், சிஜில் காசியலோட சிஜில் எப்படி இருக்கணும். யூஷிட் ஆ இங்கே தான் இங்கே கூட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சுடி வந்து இப்படி வந்து ஒரு வாய் போட்டு டெட்ஜக் சஜக் அவ்வளோதான். பார்த்துக்கங்க, இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா காடு, எல்லா காடும் வந்து எனர்ஜினஸ்ஸாக கிடைக்கும். இந்த காசியல் வந்து என்ன பண்ணும், இதில் வந்து இந்த 7, 8, 1 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். எடுத்து வாட் ஆர் த திங்ஸ் யூ வாண்ட் அதை எழுதுறீங்க. அதை எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி சுருட்டிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி சுருட்ட சொல்லணும். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிட்டு இந்த மாதிரி சுருட்டுறீங்க. சுருட்டிட்டு இதை வந்து கருப்பு நூலால் கட்டிடுறீங்க. கட்டிட்டு இல்லையா ஒரு ப்ளூ கலர் கேண்டில் எடுத்து அதை பற்ற வைக்கணும். பற்ற வச்சு அது முன்னால் வச்சணும். இதை பௌர்ணமியானி பண்ணால் நல்லது. அதை கட்டி வச்சு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு அந்த வாரம் ஃபுல்லாக அப்படி இருக்கணும். அடுத்த பௌர்ணமி வர்றப்போ அதை எடுத்து இந்த பேப்பரை எரிச்சுட்டு புது பேப்பரை வந்து எரிய வச்சு மெழுகுவத்தி வச்சு எரிய வைக்கணும். எந்த மெழுகுவத்தி எரிய வச்சிங்களோ அந்த மெழுகுவத்தியாலே அதை வந்து எரிச்சிடலாம். அச்சா ஆர்கேஞ்சலுக்கு இதை சனிக்கிழமை, நான் சனிக்கிழமை செஞ்சாலும் நல்லது தான், இல்லை பௌர்ணமியில் செஞ்சாலும் நல்லது தான், என்ன நாளில் வேணுமோ எடுத்துக்கலாம். சனிக்கிழமைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குறதுக்கு முன்னால் செய்யணும். இதை ஒரு சின்ன பேப்பரில் வரைஞ்சிக்கிறீங்க. இதை சிகில சின்ன பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம 7 மணிக்கு நான் சொன்னேன்ல, அந்த 7 மணி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பெருசு இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து 2, 3, 4, 5, 6, 7 7 மணிக்கு ஒரு சின்ன பேப்பரில் எழுதிட்டு என்னென்ன தேவைங்கிறது எழுதும். இதை வந்து நம்மளுடைய சவுண்ட் பாக்ஸில் வச்சிடணும், வைப்ரேஷன் பாக்ஸில் வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு பிளாக் டூர்மலின் ஸ்டோனையும் அதை வச்சிருப்பாங்க. ஒரு பிளாக் டூர்மலின் ஸ்டோனையும் இந்த வைப்ரேஷன் பாக்ஸு சின்னதாக எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த பிளாக் டூர்மலில் கூட அதை சுற்றி வச்சிடலாம். சுற்றி வச்சுட்டு இதை மூடிடுவீங்க. மூடி அதாவது கனெக்ஷன் கொடுத்துடுவீங்க. கனெக்ஷன் கொடுத்துட்ட உடனே அது அதிரும். அந்த நம்பருடைய அதிர்வுகளோட நீங்கள் எழுதி வச்சிருக்க உங்களுடைய வாட் யூ வாண்ட் அதுவும் சேர்ந்து அந்த அதிர்வுகளை கிடைக்கும். அந்த அதிர்வுகள் வந்து பரவ ஆரம்பிக்கும் அப்படியே. ஏன்னா இப்போ நீங்கள் நாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாரும் கேட்குது இல்லை, அது மாதிரி தான். அது வந்து அந்த வைப்ரேஷன் என்ன எழுதி வச்சுருந்தாலும் அந்த வைப்ரேஷன் எல்லா இடமும் பரவும். அதுதான் அர்த்தம். இப்போ எங்கேயோ கேட்குற கார் சத்தம் கேட்குதா, எங்கேயோ கேட்குற எதுவும்னா கேட்கல. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வைப்ரேஷனை வைப்ரேட் பண்ண வைக்கிறீங்க. வைப்ரேட் பண்ண வைக்க வைக்க இது மட்டும் இல்லை, எந்த நம்பர் 1, 1, 2, 2 எழுதுறீங்களா வைப்ரேட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 7, 7, 7 எழுதுறீங்களா வைப்ரேட்டில் வரணும். 2, 1, 9, 0 எழுதுறீங்களா வைப்ரேட்டில் வைக்கணும். 7, 8, 1 இருக்கிறீங்களா வைப்ரேட்டில் வைக்கணும். எதுனாலும் சரி அதை வந்து ஒரு இதில் வச்சு வைப்ரேட்டில் வச்சு வைக்கலாம். வைப்ரேட்டில் வேறு என்னென்ன வைக்கலாம், நீங்கள் பேலீவில் எழுதி வைப்ரேட்டில் வச்சிடலாம். அதாவது பேர்னா பிரியாணி அரியல் எழுதியும் வைப்ரேட்டில் வைக்கலாம். அப்படி இல்லாட்டா நம்மளுடைய கலர் பேப்பர்ஸ், புஜபத்திர இலை, பேலீவ், ஆழ இலை, அரச இலை, நீங்கள் எதை வேணுமாலும் எடுத்துக்கலாம். எதை வேணுமாலும் எடுத்து அதில் உங்கள் வேண்டுதல்களை எழுதிட்டு இது உள்ளே வைக்கலாம். புரிஞ்சிச்சா? மிஞ்சி போனால் யூ கேன் யூஸ் உங்களுக்கு நம்பர்கள் எழுதி வைக்கிறதுக்கு அழகாக என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய வேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உக்கிரமானது பேச்சு பிடிச்சது பிரச்சனையான விஷயங்கள்னா வேப்பிலையிலும் எழுதி உள்ளே வைக்கலாம். இந்த வைப்ரேஷனில் உள்ளே வச்சுறீங்க. அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய கல்லுலேயே இப்போ அது ஆனால் இது எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் விளக்கேற்றணும். இந்த பிளாக் டூர்மலின் விளக்கு இல்லாமல் இருக்கவே கூடாது. அதே போல் இந்த ஏஞ்சல் இருக்குல்ல, ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து அது பக்கத்தில் வச்சிடணும், உள்ளே வைக்கக்கூடாது. ஏஞ்சல் ஏன்னா உள்ள வச்சு ரொம்ப வைப்ரேட் ஆகிடும், பயங்கர பவர் வந்துடும். ஏஞ்சல் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு செட்டப் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு டெய்லி அரை மணி நேரம் இல்லை காமணி நேரமோ அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க,
ஒரு 15 days மேக்சிமம் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி நல்ல நாளில் பார்த்து அதை எடுத்து அந்த பேப்பரை மட்டும் எரிச்சுட்டு அந்த பேலியவை மட்டும் எரிச்சுட்டு அதற்கு இலைய எதாக இருந்தாலும் எரிச்சுட்டு அடுத்து புதுசாக வைக்கிறீங்க. அதுக்குள்ளே இந்த காரியம் முடிஞ்சிடும், முடிஞ்சிடும் பார்க்கலாமே. செவன் ஒவ்வொரு நம்பரும் 20 வருஷத்துக்கு என்ன ஆகுது நம்ம அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ காம்பினேஷன்ஸ் எவ்வளோ பேர் பேர் இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே கண்டிப்பா, ஐ லவ் யூ ஆல், மேல விழிச்சிடுறேன், குட் லக் கண்டிப்பா, பாய்.